தூத்துக்குடியில் கருவாடு விலை திடீர் என்று அதிகரித்திருப்பதை அடுத்து ஏற்றுமதி குறைந்திருப்பதால் வியாபாரிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் துறைமுகம் ஆழப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதால் கடந்த ஒரு மாதமாக விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் தூத்துக்குடியில் கருவாடு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. கருவாடு உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் கருவாடு விலை திடீர் என்று கிலோவுக்கு 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதுடன் ஏற்றுமதி செய்வது குறைந்திருக்கிறது என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். நிலைமைகள் வந்து போட்டுகள் விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாத காரணத்தினால் கருவாடுகள் மிகவும் தட்டுப்பாடாக இருக்கிறது. இந்த கருவாடு தட்டுப்பாடு காரணத்தினால் விலைகள் வந்து கிலோவுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் வீதம் கூடிவிட்டது. இந்த நிலைமை நீடித்தால் இன்னும் விலைவாசிகள் கூடும். ஒவ்வொரு கிலோவுக்கும் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் 250 ரூபாய் வரை விலைகள் கூடிவிட்டது. இன்னும் நிலைமைகள் இன்னும் போட்டு போகாத பட்சத்தில் கருவாடு தட்டுப்பாடு நிலைமை உண்டாகும். இந்த நிலைமையை சம செய்வதற்கு அரசாங்கம் ஏதாவது நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். தூத்துக்குடியில் உற்பத்தி செய்யப்படும் சீலா, ஊளி, நெத்திலி கருவாடுகள் தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.